வணக்கம், நானும் உங்கள் போல் இன்றைக்கி வந்து சுவிட்ச் போர்டு ஒரு வீட்டுக்கு ஏற்ற வந்திருக்கோம். அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோனால் இது கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் போய் கிளிக் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஃபுல்லாக புரியும், ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்கும் முடியும் புரியும். நீ வந்து வீடு ஒன்று இது சுவிட்சு போர்டு ஏற்ற வந்திருக்கோம். இது வந்து லிசா பெசல் 7 கம்பெனி, லிசா கம்பெனி பெசல் 7 ஒரு மாடலு, நல்லா இருக்குது. வுட்டுலேயே மேலே ப்ரெஸ்ஸிங் டைப் போடுது. இது வந்து 12 போடு, இதில் ஒரு 10 சுவிட்சு வைக்கலாம். இதுக்கு மேலே கவர் வுட்டு கலரு நிறைய கலர் கிடைக்குது, நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் மட்டும் விலை கம்மி, மற்ற கலர் ஐவரி அடுத்த லெவலில் இருக்கும். இது பிளாக்கு, அது ஏற்ற மாரி ரேஞ்சுக்கு ஏற்ற மாரி கலர் இருக்குது. இது வந்து 12 10 சுவிட்சு வைக்கலாம். இது வந்து 6x4 போடுது, 4 சுவிட்சு வைக்கலாம். இது வந்து 4x4 போடு, 2 சுவிட்சு வைக்கலாம். இல்லை சாக்கெட்டு, ஒரு சாக்கெட்டு போடலாம். இது வந்து 10x4 போட்டு 8 சுவிட்சு வைக்கலாம். நம்ம ரெண்டு மாடல் கம்மி பண்ணிக்க வேண்டியதான் உட்டை பொறுத்த வரைக்கும். நம்ம மெட்டல் போடனா இப்போ 8 மாடலில் வந்துடும். இதில் டோக்கன் எல்லாம் இதுமாரி கவரில் போட்டிருப்பாங்க, 10 ரூபா 5 ரூபா 6 ரூபா கவர் சைஸுக்கு ஏற்ற மாதிரி டோக்கன் போட்டிருப்பாங்க, எலக்ட்ரிஷியனுக்கு கொடுக்குற மாரி. இந்த சுவிட்சஸ்னால் வந்துருக்கு. இது வந்து இன்டர்நேஷ்னல் சாக்கெட்டு, இது கொஞ்சம் கலந்து வாங்கியிருக்கோம். ஒரு வீட்டுக்கு மேக்ஸிமம் இப்போ வர பின்னா இன்டர்நெட் சாக்கெட் அதுமாரி வருது. இது சீலிங் பிளேட்டு. இது வந்து 32 ஆம்ஸ் சுவிட்சு, ஏன்னா இந்த கம்பெனியில் வந்து 20 ஆம்ஸ் சுவிட்சு மட்டும்தான் கொஞ்சம் ஃபெயிலியர் மாரி தெரியுது, அடிக்கடி ஃபால்ட் ஆகுது. அதனால் வந்து நாங்கள் வந்து ஃபால்ட் அதிகமாக ஆகுதுன்னு சொல்லிட்டு 32 ஆம்ஸாக இதுமாரி போடுறது. ஏன்னா 20 ஆம்ஸ் அடிக்கடி ஃபால்ட் வருது, மற்ற சுவிட்சு எதுவுமே ஃபால்ட் வரல, 20 ஆம்ஸ் மட்டும் வருது. இது பேசு இன்புட்டு அவுட்புட் வருது, நியூட்ரல் இன்புட்டு அவுட்புட் வருது. அதனால் நாங்கள் 32 ஆம்ஸ் இதுமாரி 2-போல்லே கிடைக்கிது சுவிட்சு, ஹெவியாக இருக்குது. அதனால் நாங்கள் 20 ஆம்ஸுக்கு போடுற சுவிட்சு எல்லாமே இதேமாரியே போட்டுறது, லாங் லைஃப் வரும் உங்களுக்கு. மற்ற சுவிட்சு எல்லாம் வீணாக போக மாட்டேது. இந்த லிசா பிரசல் 7 இந்த 20 ஆம்ஸு சுவிட்சு மட்டும் அடிக்கடி போடுறதுனால இதேமாரி சுவிட்சு போடுறோம். இது வந்து 5 ஆம்ஸ் சுவிட்சு, இந்த மாடல் சுவிட்சு இதுமாரி தான் இருக்கும். மேலே இது கிரே கலரு, கிரே ப்ளஸ் ஒயிட் இருக்கும், அவ்வளோதான், ரெண்டு கலர் தான் இருக்குது அதில் அந்த மாடலில். இண்டிகேட்டர் இது. இது வந்து 20 ஆம்ஸ் பிரேக்கரு, ஏசிக்கு போர்டிலே வைக்கிறதுக்கு சர்க்யூட் இது, அதனால 20 ஆம்ஸ் பிரேக்கரு. 25 ஆம்ஸ் வரும் இது. இது வந்து ஏசிக்கு இன் அவுட்டு கொடுத்து நம்ம போர்டு பெட் போர்டிலே வச்சிடலாம் நம்ம. இப்போ இதேமாரி ப்ரெஸ்ஸிங் பண்ணி அமுக்கி போட்டால் இப்போ முடிஞ்சிட்டு, இது அம்புக்குறி டாப்பில் இருந்தமாரி போடணும், அது அதிலே அம்புக்குறி போட்டிருப்பாங்க. இதேமாரி ப்ரெஸ்ஸிங் பண்ணாமல் முடிஞ்சிட்டு ப்ரெஸ்ஸிங் போட்டு தான் இது. அதனால் லாக் ஆகிட்டு பாருங்கள். இதில் 20 ஆம்ஸ் மட்டும்தான் ஃபெயிலியர் மாடலாக தெரியுது, மற்றபடி எல்லா சுவிட்சும் நல்லா இருக்குது, ஃபினிஷிங்காக இருக்கும். அதனால தான் நாங்கள் 32 ஆம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ தேவையான சுவிட்சு போட்டுட்டு டம்மி வர ஏரியாவில் டம்மி, இண்டிகேட்டர் வர ஏரியாவில் இண்டிகேட்டர் போட்டுக்கலாம் நம்ம. இது வந்து பெட் போர்டு இது, 2-வேயில் 2 கடைசி ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு, ப்ளஸ் ஒரு இண்டிகேட்டர் வந்துடும். இதில் வந்து ரெகுலேட்டரு, அது ஏசி கண்ட்ரோல் பிரேக்கர் வந்துடுது, ப்ளஸ்ஸு ஒரு ப்ளக் பாயிண்ட் வந்துடுது பெட் போர்டில். அது நம்ம சுவிட்சு போர்டு ஏற்றுற போது ஃபஸ்ட்டு டியூப்லைட்டு போடுற மாரி, அடுத்தது ரெண்டாவது ஃபேன் போடுற மாரி இருக்கணும் நம்மளுக்கு. கை வாட்டத்துக்கு ஏற்ற மாரி நம்ம சுவிட்சை ஆப்போசிட்டு போட்டுக்கலாம். ரெகுலேட்டர் எல்லாம் சாக்கெட் டைப் தான் போடணும், சுவிட்சு டைப் தான் போட்டால் அடிக்கடி வீணாக போயிட்டுருக்கோம். சாக்கெட் டைப் போட்டிங்கன்னா உங்களுக்கு லாங் லைஃப் வரும், சாக்கெட் டைப் போடணும். அதுக்கேற்ற மாரி நம்ம போர்டு வந்து வைக்கிறப்பே அந்த சைஸுக்கு ஏற்ற மாரி, சுவிட்சுக்கு ஏற்ற மாரி நம்ம வச்சுக்க வேண்டியதான்.
இப்போ வந்து இது வந்து எம்சிபி எல்டி கம்பெனிக்கு இது எம்சிபி அசம்பிள் பண்ண வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அந்த வீடியோவை லிங்க் கொடுக்குறேன், பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். இல்லை 20 ஆம்ப்ஸு ஏசிக்கெல்லாம் போட்டுருவான், 16 ஆம்ப்ஸு ஹீட்ரு ப்ளஸ் கிச்சனுக்கு போடுவான், C20 இது இருக்குது பாருங்கள். இல்லை இது கிச்சனுக்கு ஹீட்ருக்கு அதுக்கு தான் போடுவோம் 16 ஆம்ப்ஸு. 10 ஆம்ப்ஸ் வந்து இந்த லைட்டிங்கோட இன்வெர்ட்ரு டெலிவரி அதுக்கு போடுவோம் 10 ஆம்ப்ஸு. உங்களுக்கு டீட்டெயிலாக அதில் புரியும், நான் சர்க்யூட் போட அசம்பிள் பண்ணி லூப் பண்ணி காட்டியிருக்கேன், அந்த வீடியோவும் இருக்குது, அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் காலி மில்லு டிங் டாங் காலி மில்லு வாங்கியிருக்காங்க ஒன்று. இது ரெண்டு வீடு, அதனால் நிறைய சுவிட்சு போர்டுகள் நிறையா வரும். ரெண்டு ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று இருக்குது, ஒரு வீடு தனியாக இருக்குது. இப்போ இது இந்த போர்டுலாம் அசம்பிள் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இது வந்து சீலிங் ரோஸு, நம்ம டீப் லைட்டுக்கு தான் லைன் எடுக்கிறதுக்காக முறுக்கிறது. இது இது வந்து பாட்டம் ஹோல்டரு, மேலே சீ பல்புக்கு பாத்ரூமுக்கு அதுக்கு தான் போடுறது பாட்டம் ஹோல்டர். இது வந்து இந்த இது யூனிவர்சல் சாக்கெட்டு, இன்டர்நேஷ்னல் சாக்கெட்டு, இது பட்டை பின்னு போடுறது. இது வந்து 40 ஆம்ஸ் ஐசோலேட்டர், இது 2-போல் சிங்கிள் பேஸுக்கு உள்ளது. நம்ம வந்து இது வீட்டுக்கு ரெண்டு லைனாக பிரிக்கிறோம், அதனால் ரெண்டு ஐசோலேட்டர் 40 ஆம்ஸும் வாங்கியிருக்கோம். நம்ம 63 தான் போடணுன்னு அவசியம் கிடையாது, அவ்வளோ லோடு தான் அதிகமாக தான் இருக்காது, 40 ஆம்ஸ் போட்டாலே போதும். இப்போ வந்து இது வந்து சர்ஃபேஸ் ஃபிட்டிங், இது இது குந்தன் கம்பெனிலே போட்டிருக்காங்க, நல்லா ஃபினிஷிங்காக இருக்குது. இது வந்து எலிவேஷனில் அடிக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இதுமாரி ரெண்டு பின் பேஸ்மெண்ட் இருக்கும், இதுமாரி ஸ்க்ரூ பண்ணிவிட்டு லாக் பண்ண வேண்டியதான். இது சின்னது, வார்ம் ஒயிட்டு ரெண்டு கேட்டிருக்காங்க. இது வந்து பெரிய சர்ஃபேஸ் ஃபிட்டிங்கு, ஒயிட்டு, இது 12 வாட்ஸ், இது அதுதான் 9 வாட்ஸ் வரும். இதுவும் அதேமாரி மெத்தட்னா இந்த ஹோல்டர் டைப்பு ஒரே சைஸாக தான் கொடுத்துருக்காங்க, பெரிய டூமு மட்டும் மாறுது, அவ்வளோதான், டூமு மட்டும்தான் மாறுது, பின்னு எல்லாம் அதே பின்னு தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்பாட் லைட்டு, 3 இன்ச் ஸ்பாட் லைட்டு. இந்த வீட்டில் ஒரு 10 ஸ்பாட் லைட் வருது, இது 3 இன்ச் இப்போ ஸ்பாட் லைட்டு, சைட்லாம் அகலமாக இருக்குது, நல்லா கவர் ஆகி ஸ்ப்ரிங் டென்சர் போட்டிருக்காங்க. இது வந்து இம்புல்ட்டு சோக்கு, உள்ளாரே சோக்கு இருக்கும் இதுக்கு, ஏன்னா இந்த லைட்டு தான் 12 வோல்ட் எல்இடியாக வரும், அதனால் சோக்கு வந்து உள்ளாரே இருக்கும். இதில் வந்து நம்ம இது வந்து டிவி போடு, இது வந்து இன்டர்நேஷ்னல் சாக்கெட் போட்டாச்சு ஒரு பின்னு சுவிட்சுக்கு, இதுக்கு வந்து இந்த சுவிட்சுக்கு இந்த சாக்கெட் கொடுத்தாச்சு, இந்த சுவிட்சுக்கு இது சாக்கெட் கொடுத்தாச்சு. இதில் வந்து 2 பின் அடிஷனலாக போட்டால் நம்ம டிஷ்ஷுக்கும் ப்ளஸ் டிவிக்கும் வச்சுக்கலாம். நம்ம இது வந்து இப்போ பெட் போ இந்த இப்போ ரூமில் உள்ள போடு, இப்போ இது லூப்பிங் தான் கொடுத்தாச்சு. இப்போ 2-way சுவிட்சுக்கு கனெக்ஷன் எம்டியாக விட்டாச்சு. இதில் வந்து நம்ம பாயிண்ட் ஒயர், இதில் இப்போ ஃபேனுக்கு பாயிண்ட் ஒயர் கொடுத்தாச்சு, மெயின் அந்த சைடில் கொடுத்துக்கலாம். நான் 2-way கனெக்ஷனுக்கு மட்டும் தனியாக வீடியோ போடுறேன். இதுமாரி லூப் பண்ணி வரிசலாக கொண்டு வந்து அந்த மெயினுக்கு லூப் பண்ணிட்டால் முடிஞ்சிட்டுது. நியூட்ரலும் டேரெக்டாக ஒரு பேஸு கொடுத்தாச்சு ஒரு சைடில், ப்ளஸ் நேராக நியூட்ரலையும் கொண்டு வந்து கொடுத்தா போதும். ஒரு சாக்கெட் இருக்கிறதுனால இறத்து நம்ம டேரெக்டாகவே கொடுத்துக்கலாம். சுவிட்சு போர்டு அசம்பிள் பண்ணுற மட்டும் இண்டிவிஜுவலாக அப்புறமா காட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. இந்த 32 ஆம்ஸ் சுவிட்சில்னா ஹெவி சுவிட்சில் எல்லாமே இண்டிகேட்டர் கொடுத்துருப்பாங்க, அது நியூட்ரல் பேஸ் கொடுத்தா போதும். அதில் இந்த போர்டு தான் லூப் பண்ணி ரெடியாக இருக்குது. உங்களுக்கு நார்மலாக சுவிட்சு போர்டு அசம்பிள் பண்ணுறது தனி வீடியோவாக போடுறேன். இப்போ ஒர்க் எல்லாம் அர்ஜெண்ட் ஒர்க்காக இருக்கிறதுனால உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல முடியல. இப்போ இந்த ஹால் ஏரியாவை கூட முடிஞ்சிட்டு நான் எங்களுக்கு ஒர்க் எல்லாம் நெருங்கிட்டு நைட் ஆகிட்டு. இது ஹாலு, இங்கே ஃபேன் அசம்பிள் பண்ண வீடியோ தான் தனியாக போட்டிருக்கோம் உங்களுக்கு டீட்டெயிலாக. இது வந்து என்ட்ரன்ஸ் ஹால்லேயும் என்ட்ரன்ஸு 2-way சுவிட்ச் வச்சுட்டு ப்ளஸ் டியூப் லைட்டு எல்லா கனெக்ஷனும் கொடுத்தாச்சு.
ரெண்டு போர்டாக பிரிச்சுருக்கோம் ஹாலில், இங்கே ஒரு ஏரியாவில் போட்டு பாருங்க, மூணு போர்டாக பிரிச்சுக்கோம், இந்த ஏரியாவிலும் பிரித்து ஃபுல்லாக போட்டாச்சு, இங்கே ஒரு சாக்கெட் போட்டாச்சு, இங்கே ஒரு ஃபேனுக்கு ரெகுலேட்டருக்கு ரெகுலேட்டர் கொடுத்தாச்சு, இது வந்து ஒரு ஏரியாவை பிரிச்சுருக்கோம், இங்கே ஒரு ரெகுலேட்டர் போட்டு இந்த ஃபேனுக்கு டியூப்லைட்டுக்கு கொடுத்தாச்சு, இந்த ஹாலில் மூணு ஃபேன் வருது, இது வந்து கிச்சன் ஏரியா, என்ட்ரன்ஸ் ஆனணுமே டியூப்லைட்டு போகிறதுக்காக ஒரு சுவிட்ச் போர்டு கொடுத்தாச்சு, அதில் ஒரு சாக்கெட்டு போட்டாச்சு, ப்ளஸ்ஸு சிமிலிக்கு ஒரு பாயிண்ட் மேலே நாளுக்கு நாள் கொடுத்துட்டு கீழே சுவிட்சு கொடுத்தாச்சு, மேலே அக்வா வாட்டர் கொடுத்துட்டு பக்கத்துலேயே கிச்சனு பக்கத்துலேயே சுவிட்ச் போர்டு கொடுத்தாச்சு, அதில் ஒரு ரெண்டு பவர் பிளக் ஒன்று நார்மலான பிளக் ஒன்று போட்டாச்சு, எனக்கு கரண்ட் மிக்ஸு போடுறதுக்காக 32 amps போட்டாச்சு. அது இந்த ஏரியாவில் ஃப்ரிட்ஜ் வைக்கிறாங்க, ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு 32 amps ஹெவியாக சுவிட்ச் போட்டு அதில் 20 amps சாக்கெட் போட்டாச்சு, மேலே இன்வெர்ட்ரு வைக்கிறாங்க, அதுக்காக போர்டு அங்கே மேலே இருக்குது, இன்வெர்ட்ரு போர்டை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் நான். இந்த ஏரியாவில் வந்து டிவி வருது, அந்த பிளக் பாயிண்ட் அசம்பிள் பண்ண சுவிட்ச் போர்டு எல்சிடி டிவி வைக்கிற மாதிரி ப்ரொவிஷனும் கீழே வச்சாச்சு, இப்போ மேலே கேபிளுக்கு பைப்பு வந்து சீலிங்லேயே இறக்கி விட்டு வச்சாச்சு ஃபுல்லாக. இது வந்து ரூமு என்ட்ரன்ஸு, ரூம் என்ட்ரன்ஸ்லேயே அது 2-way சுவிட்ச் இருக்குது, ஃபஸ்ட்டு போனோடமே சுவிட்ச் போடுற மாதிரி ஒரு சைடு, இதில் ரெண்டு ஃபேன் இருக்குது, ரெண்டு ரெகுலேட்டர் கொடுத்துருக்கோம், பெட்போர்டுக்கு மே, இது வந்து பெட்போர்டு, மேலே பெட்டுக்கு மேலே உள்ள ரெகுலேட்டர் கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்கோம், ஏசி கண்ட்ரோலு ப்ளஸ் ரெண்டு 2-way ஒரு சாக்கெட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து நம்ம காமன் பாத்ரூமோட என்ட்ரன்ஸு, இது வந்து அட்டாச் பாத்ரூமோட என்ட்ரன்ஸு, இது ஃபஸ்ட்டு ஹீட்டருக்கு சுவிட்ச் போட்டுட்டு ப்ளஸ் பாத்ரூம் சுவிட்ச் போட்டுட்டு ஒரு சாக்கெட் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து வாசலோட என்ட்ரன்ஸு, வீட்டோட வாசல், இதுக்கு 2-way சுவிட்சு, வெளி லைட்டு 2-way போடுற மாதிரி ப்ளஸ் காலிங் பெல்லு சுவிட்சு கொடுத்துருக்கோம். இது வந்து மாஸ்டர் பெட்ரூம் தனியாக போட்டிருக்காங்க, அந்த பெட்போர்டில் என்ட்ரன்ஸ் ஆனணுமே சுவிட்சு போர்டு ஒன்று போட்டாச்சு, இங்கே ஸ்பாட் லைட் தான் போட்டாச்சு ஃபுல்லாக. இது வந்து ரெண்டு சுவிட்சு, இது வந்து அவுட்டரில் ஃபிட்டிங் எல்லாம் பல, இந்த ஃபிட்டிங் தான் அடித்தாச்சு ஃபுல்லாக, சர்ஃபேஸ் ஃபிட்டிங் எல்லாம். இப்போ இந்த சர்ஃபேஸ் ஃபிட்டிங் எல்லாமே ஃபுல்லாக அடித்து முடித்தாச்சு, இது சின்னதாக பால்கனி இருக்குது, அதுக்கு மேலே சர்ஃபேஸ் ஃபிட்டிங் எலிவேஷன் லைட் அடித்தாச்சு, இந்த ரெண்டு சன்சைடும் வார்ம் ஒயிட் கலர் போட்டாச்சு. இது வந்து பாத்ரூம் என்ட்ரன்ஸ் சுவிட்சு, ஹீட்ரு ப்ளஸ் இந்த மிரர் இருக்குது, ஹோட்டல் டைப்பில் வாஷ்பேஷனு, அதுக்கு ஒரு மிரர் இருக்குது, லைட்டு, பாத்ரூமு, ஹீட்ரு ஃபிட் பண்ண வீடியோ தான் உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அந்த வீடியோ ப்ளேலிஸ்ட்டில் பாருங்கள். இது வந்து டிவி போர்டு, ஹோம் தேட்டர் லைன் தனியாக வருது, ப்ளஸ் டிவிக்கு இந்த சைடு செவர் இல்லாதனால தரையில் போகுது ஒயரு, கேபிள் ஒயரு. இது வந்து இந்த ரூமு என்ட்ரன்ஸ் ஆனோன்னு சுவிட்ச் போடு, வந்தனுமே டியூப்லைட்டு லைனு சுவிட்ச் போடுது, ரெகுலேட்டரு ப்ளஸ்ஸு சாக்கெட்டு போட்டு இந்த லைட்டுக்கு தான் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. ஏசி சாக்கெட்டு மேலே வச்சுருக்கோம், இது வழியாகவே மெயின் லைன் போகிறதுனால 6-4 போர்டு போட்டிருக்கோம், ஏசி சாக்கெட்டு அங்கே இருக்கும், பிரேக்கர் இங்கே இந்த போர்டில் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். இந்த ரூமுக்கு பெட் போர்டு வேணாம்னு சொல்லிட்டாங்க, அதனால் இப்படி இருக்குது. இந்த டிவி பாக்ஸ் அசம்பிள் பண்ண வீடியோனா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக போட்டிருக்கேன், அதை போய் ப்ளேலிஸ்ட்டில் க்ளிக் பண்ணி பாருங்கள். இந்த அசம்பிள் பண்ண வீடியோ எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருக்கேன், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோ எல்லாத்தையும் ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஒரு வீடாக இண்டிவிஜுவலாக கன்சீல் பண்ணதுலேருந்து ஒயர் இருக்கிறதுலேருந்து சுவிட்ச் போர்டு ஏற்றுறது வரைக்கும் ஃபுல்லாக உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சிக்க முடியும். நன்றி.